முதல் நாளிலேயே திராவிட மாடலை சுளுக்கெடுத்த திரௌபதி முர்மு. அதாவது உறவுகளே, ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு பழங்குடியின பெண்மணி, அதாவது திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பாஜகவிலிருந்து. நாம் ரொம்ப வந்து அதெல்லாம் வந்து வரவேற்கிறோம். ஒரு அடிமட்டத்திலிருந்து இருக்கவங்களும் வரணும், அவங்களுக்கு எல்லா பதவியும் இருக்கணும் அப்படின்னு நம்மளும் வந்து அதுதான் ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் ஒரே நோக்கு, சரிக்கு சமமாக வந்து எல்லா உரிமையும் கிடைக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணம். அந்த உரிமையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்து சொல்கிறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் நாள்லேயே நல்ல அந்த திராவிட மாடல் குரூப்புக்கெல்லாம் நல்ல வெளுவெல்னு வச்சு வெளுத்துருக்குறாங்க. அதாவது அவங்களுடைய செயல்பாடு என்ன செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பதவியேற்றுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு சிவாலயத்துக்கு போய், நம்மெல்லாம் கோயிலுக்கு போனால் அது அப்படி சாமியை கும்பிட்டு அப்படி ஒரு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு அப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, நமஸ்காரம் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம கன்னத்தில் போட்டுட்டு கொஞ்சம் ஊதி எடுத்து பூசிட்டு வந்துட்டே இருப்போம். இதுதான் நம்ம பண்ணுற வழக்கம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த கோயிலை கம்ப்ளீட்டாக சுற்றி கூட்டி கழுவி எல்லா வேலையும் கோயிலுக்கு செஞ்சு கொடுத்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பார்த்து பகவான்கிட்ட பரமேஸ்வர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி சனாதன முறைப்படி பொறுப்பேற்றுக்கிறதா வர்றாங்க. நாளைக்கு இது எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்களேன். ஏன்னா இது எதுவுமே வந்து இந்த திராவிட குஷ்டிக்கெல்லாம் பிடிக்காது. சுப வீரமணியாதான் இந்த ஒட்டு தின்ன, அப்புறம் ஓசிச்சோறு, அப்புறம் லியோனி, இந்த கூட அது என்னது சுந்தரவள்ளி, இந்த குரூப்புகளுக்கெல்லாம் வந்து பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுன்றக்காக வந்து செய்யாமல் இருக்க முடியாது. ஜனாதிபதி அவங்க நீங்கள் விமர்சிக்கவும் முடியாது. இப்போ தெரிஞ்சுதான் நீங்கள் முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. நீங்கள் திட்டம் நினச்சா கூட அவங்களை திட்ட முடியாது. அப்பேற்பட்ட உயர் பதவிக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. அதாவது உயர் பதவியில் தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சு அழகு பார்க்கறதுல பாஜகவை மிஞ்சிக்கிறதுக்கு வேற கட்சியே இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமும் கூட. நன்றி உறவுகளே.